நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். நான் சொல்லுகிறேன், ஆனாலும் என்றால் அங்கே ஒரு அழகான வழிகள் திறக்கப்படுகிறது என்றார். ஒன்றை மாத்திரம் தெளிவாய் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆயிரம் மங்களாய்ப்புகளும் ஆயிரம் ஆசீர்வாதங்களாய் உங்களுக்கு மாறும். ஆயிரம் தவிப்புகளும் ஆயிரம் வலிவேதனைகளும் ஆயிரம் ஆயிரமான மகிமைகளாக அது உங்களுக்கு மாறும். ACA Puzhal Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebam TV. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள், ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் தான், கிருபை பெற்றவர்கள் தான். சொல்லுவோம் பாக்கலாம், சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தரை ஆராதிக்கிற நான் பாக்கியம் பெற்றவன், பாக்கியம் பெற்றவள் தான். அதற்காக நாம் பாதிக்கப்படாதவர்கள் அல்ல, பாக்கியவான்கள் தான், பாக்கியவதிகள் தான், இருந்தாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் தான். தாவீதுக்கு இணையாக வேத புஸ்தகத்தில் தேவனை ஆராதித்தவர் ஆசாப். அந்த ஆசாப்பின் சங்கீதத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஆராதித்த ஆசாப்பின் சங்கீதம் 77 சங்கீதம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம், கரத்தில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். 77 சங்கீதம், ஆசாப்பின் சங்கீதம். தாவீதுக்கு இணையாக தேவாதி தேவனை ஆராதித்தவன், அற்புதமாய் ஆராதித்தவன், ஆராதனையினுடைய அடுத்தடுத்த அற்புதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்தவன் இந்த ஆசாப். ஆனால் அந்த ஆசாப் அவன் தன்னுடைய எழுத்துக்களில் அவர் பதிவு செய்கிறார், பலமுறை பதிவு செய்கிறார் என்னென்னா, தன்னுடைய ஆதங்கங்களை, தன்னுடைய தவிப்புகளை, தன்னுடைய வேதனைகளை, தன்னுடைய வியாகுலங்களை எல்லாம். முதலாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சின அப்படின்ற. சில நேரத்துலலாம் நம்ம கூட ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவோம், ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா, நடந்துடணும்பா, கிடச்சிடணும்பா, அமைஞ்சிடணும்பா, முடிஞ்சிடணும்பா, ப்ளீஸ்பா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கெஞ்சினீங்களா, கிடச்சிதா, கெஞ்சாம சொல்கிற கெஞ்சினேன். ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆபத்து நாள் வந்துருச்சு, அப்போ ஆண்டவர் நோக்கி இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ரிசல்ட் என்ன? ரெண்டாம் வசனம் முடிவு, ஆறுதல் அடையாமற் போயிற்று. மூன்றாம் வசனம், அலறினேன், ஐயோ அம்மா. மூன்றாம் வசனத்தின் முடிவு, என் ஆவி, அதான் இன்னர் மேன், அந்த உள்ளான மனிதன் தோய்ந்து போயிற்று. நான்காம் வசனம், தூங்காதபடி என் கண்ணிமைகள் பிடிக்கப்பட்டு நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ராத்திரியில் நல்லா தூங்குறீங்களா? சிலருக்கெல்லாம் தூக்கமே இல்லை, கொட்டை கொட்டையாக கண்ணு விழிச்சிக்கிட்டு இருக்கு. 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணிக்கு தான் தூக்கமே வருது காலாங்காத்தால். அவ்வளோ யாரு ஆராதிக்கிறவர்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையோ பற்றி பேசுகிறாரு நினைக்காத, உன்னை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆறாம் வசனம், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. பைத்தியம் என்ன நடக்குது அங்கே பார்த்தீங்களா? இதயத்தோடவே பேசிக்கிறாராம். யாராச்சும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் பாட்டுட்டு உங்கள் ஹார்ட்டோடு பேசிக்கிட்டு இருந்தால் அதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பைத்தியம், எங்கள் அம்மாவுக்கு முத்திருச்சு, எங்கள் அப்பாவுக்கு முத்திருச்சு, பேசிக்கிட்டே இருக்கு. ஆராதிக்கிறவர்களுக்கும் மங்களாய்ப்புகள் வரலாம், ஆராதிக்கிறவர்களும் சங்கடமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படலாம்.
மறுபடியும் அவருடைய புலம்பல் பாருங்க, புலம்புறார், புலம்பி தள்ளுறார். ஏழாம் வசனம், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இப்படியே வண்டி ஓடிருமோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? இனிமேல் ஃபேவரே கிடைக்காது போல இருக்கு. எட்டாம் வசனம், அவருடைய கிருபை முற்றும் அற்று போயிற்று. வாக்குத்தத்துவம், 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 6000 வாக்குத்தத்துவம், 6000 வாக்குத்தத்துவம், 6000 வாக்குத்தத்துவம், 6000 ஒழிஞ்சு போச்சு. வாக்குத்தத்தின் படி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஒன்பதாம் வசனம், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று. ஆண்டவரும் பார்த்துட்டு தான் இருப்பார் நம்மளை பல நேரத்தில். புலம்பு, 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 நம்ம எவ்வளோ வேணால் புலம்பலாம், எவ்வளோ வேணால் கத்தலாம். அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய பாதத்தில் நம்முடைய தவிப்புகளை எவ்வளோ வேணாலும் வெளிப்படுத்தினாலும் நம்மளை தள்ளாத ஒரு ஆண்டவர் இவர். வந்துரு, வா வா, வந்துருவா, என் மடியில் வந்து உட்காந்துக்கோவா அப்படின்னு நம்ம தலையை வருடி விட்டு நம்முடைய தவிப்பு எல்லாம் இன்பமாய் கேட்குற ஒரு ஆண்டவர். அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, நம்ம ரொம்ப ஓவரா கவலைப்படுறோமோ? அப்புறம் தான் சொல்றாரு பத்தாம் வசனத்துல, அப்பொழுது நான் இது என் பலவீனம். ஓ, நம்ம தான் ஓவர் ஆக்ட் கொடுக்குறோமோ? ஆனாலும் நான் சொல்லுகிறேன், ஆனாலும் என்றால் அங்கே ஒரு அழகான வழிகள் திறக்கப்படுகிறது என்றார். ஆனாலும் என்றால் அங்கே ஒரு திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுகிறது. ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்வில் 1000 மங்களாய்ப்புகள் வரலாம். ஒன்றை மாத்திரம் தெளிவாய் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 1000 மங்களாய்ப்புகளும் 1000 ஆசீர்வாதங்களாய் உங்களுக்கு மாறும். 1000 தவிப்புகளும் 1000 வலிவேதனைகளும் 1000 மகிமைகளாக அது உங்களுக்கு மாறும். அப்படியே சொல்லிட்டு வரும்போது ரெண்டு பேரை பதிவு பண்றார். 15 வசனம், யாக்கோபு யோசேப்பு, யாக்கோபு யோசேப்பு. யாக்கோபு தாய் தகப்பனால் மறக்கப்பட்டவன், யோசேப்பு சகோதரர்களால் மறக்கப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம், அப்பா அம்மாவாலையும் மறந்திருக்கலாம், உடன் பிறந்தவர்களால் மறக்கிறது இல்லை. உடன் பிறந்தவர்களால் பெரிய பாதிப்பே நீங்கள் அடைஞ்சிருக்கலாம். ஆனாலும் நான் சொல்கிறேன், அந்த பாடுகள் மத்தியிலும் பாட்டை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 20 வசனத்தில் சொல்கிறாரு, மோசே ஆரோன் அப்படின்னு ரெண்டு பேரை பற்றி சொல்கிறார். மோசேயும் ஆரோனும் கர்த்தருக்காக பிரகாசிப்பதற்காக முன் வந்து வெகு அதிகமாய் பாதிக்கப்பட்டவர்கள். யாக்கோபும் யோசேப்பும் குடும்பத்தால், உறவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள். மோசேயும் ஆரோனும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள். இந்த ரெண்டு பகுதிகள் நம்முடைய லைஃப்ல இருக்கலாம். ஒரு பகுதி மெட்டீரியல் லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல, ஃபினான்ஷியல் லைஃப்ல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஆரோன் மோசே போல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். எந்த பாதிப்புகள் இருந்தாலும் ஆண்டவருடைய பதிலை பாருங்கள். 15 வசனம், யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு மீட்கிற கரம் வெளிப்பட ஆரம்பிக்கும். மோசே ஆரோன் என்பவர்களின் கையாளும் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழிநடத்தினீர். கர்த்தர் உங்களை தலைவர்களாய் தலைவிகளாய் மாற்றுவார் என்பதில் மாறாத ஒரு கருத்து இருக்கிறது. இப்ப நான் என்ன செய்யணும், கன்க்ளூஷன் என்ன, முடிவு என்ன? 11 வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன்,
உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்று. புலம்புவதை, யோசிப்பதை, சங்கடமடைவதை, நினைப்பதை விட்டுவிட்டு தேவனே உம்முடைய செய்கைகளை நான் யோசித்து பார்க்க போகிறேன். அத்தனை பேரும் நாம் எழும்பி நின்று தேவனுடைய செயல்கள் செய்கைகளை யோசித்து தியானித்து தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி ராஜாதி ராஜவனை ஆராதிக்க அற்புத தேவனுக்கு நேராக நாம் எழும்பி நின்று அத்தனை பேரும் வாயார மனதார இதயபூர்வமாக நன்றி ஸ்துதி பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தும்படி நம்மை தாமே முற்றிலுமாய் நம்மை தத்தம் செய்யலாமா? எத்தனை பேர் நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னுடைய வழிகளோடு நான் வந்திருக்கிறேன், துதி பலிகளோடு மாத்திரமல்ல என் வாழ்வில் நான் அனுபவித்த வழிகளோடு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் உன் பலிகளை மட்டும் அங்கீகரிக்கிறவர் அல்ல, உன் வழிகளையும் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஓ ஆலேலூயா, வெறும் பலிகள் அல்ல, வழிகளோடு வருகிற பலிகளே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற அற்புதமான பலிகளாய் இருக்கிறது. ஓ ஆலேலூயா. நான் என்ன சொல்ல போறேன் இந்த வேளையில, ஆண்டவர் என்னையே பலியான உமக்கு தரணும்னு சொல்லி இரண்டு கைகளை உயர்த்தி. Thank you.